ஹாய் எவ்ரி ஒன். ஸோ டிஎன்இஏ ரேங்க் லிஸ்ட் வெளிவந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியாக போகுது நாளையிலேருந்து. ஸோ டிஎன்இஏ ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ரவுண்டு இருக்குங்க. ஸோ முதல் ரவுண்டு பார்த்திங்கன்னா 200லேருந்து 178 வரைக்கும் கட் ஆஃப் இருக்கும் தெரியுமா, அவங்கெல்லாம் வந்து அந்த ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுவாங்க, அவங்களாம் நல்ல காலேஜை குத்திட்டு போயிடுவாங்க. ஸோ ரவுண்டு டூவில் பார்த்திங்கன்னா 177.75லேருந்து 150 வரைக்கும் கட் ஆஃப் மார்க் இருக்கிறவங்க அந்த ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுவாங்க, அவங்களும் ஓரளவு நல்ல காலேஜை கொந்திட்டு போயிடுவாங்க. ஸோ ரவுண்டு த்ரீல பார்த்தீங்கன்னா 149.75லேருந்து 115 வரைக்கும் இருக்கிற கட் ஆஃப் இருக்கிறவங்க வந்து அந்த ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ லாஸ்ட்டு ரவுண்டு ஃபோரில் தான் பார்த்திங்கன்னா 114.75லேருந்து 77.75 வரைக்கும் ஒரு கட் ஆஃப் இருக்கிறவங்க அந்த ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளே வருவாங்க, அவங்களுக்கு ஓரளவு ஆவரேஜான காலேஜ் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ரவுண்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன இருந்தாலும் ரேங்க் லிஸ்ட் வெளிவந்துடுச்சு, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கட் ஆஃப் மார்க் ஃபஸ்ட்டு என்னென்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இல்லை எனக்கு தெரியாது கட் ஆஃப், என்னோடய கட் ஆஃப் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா கவலையே படாதீங்க. ஸோ வெப்சைட்டில் ஒரு வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு கட் ஆஃப் கால்குலேட்டர் மாதிரி தான். ஸோ உங்கள் மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மார்க்ஸ்லாம் கேட்கும் 12th. ஸோ அதை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கட் ஆஃப் வந்து அது எவ்வளோன்னு காமிச்சிடும். ஸோ அந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உங்கள் கட் ஆஃப் தெரியலன்னா செக் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சது அப்படின்னா உங்கள் கட் ஆஃப் வந்து எவ்வளோவோ அதுக்கேற்ற மாதிரி காலேஜஸாக பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு சாலிடாக ஒரு 5 காலேஜஸ் பார்த்து வச்சுக்கோங்க, 5 காலேஜ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ இல்லை இந்த சர்டிஃபிகேட்டாக இருக்கும் தெரியுமா, என்ஏஏசி என்ஐஆர்எஃப் என்பிஏ. ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருக்கிற காலேஜஸ் அந்த மாதிரியோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 காலேஜஸ் பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிற மாதிரி. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் கட் ஆஃப் ஏற்ற மாதிரி தானே வரும். ஸோ டக்குன்னு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாமல் அப்படியே ரேங்க் லிஸ்ட் பார்க்குறதுக்கு ஏதோ தெரிஞ்சுட்டு பார்க்குறது ஒரு அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னேன், ஸோ ரொம்பலாம் பெரிய விஷயத்தில் சொல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கும் இது நிறையா டிப்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக லீவ் பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய எஜுகேஷனல் சம்மந்தமான தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ்.